ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயில் இருந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. பிப்ரவரி மாசத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்ச், இவங்களுக்கு உண்டான தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றாங்க. இது என்னைக்கு ரிலீஸ் பண்றான்னு கேட்டீங்கன்னா 23/1/2023 காலையில 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. இது யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். 65 வயசு மேற்பட்டவங்க இருக்கணும். நீங்க உங்க தந்தையோ உங்க தாயோ யாராவது கூட்டிட்டு போறீங்கன்னா நீங்க அட்டெண்டர்லாம் மென்ஷன் பண்ணி நீங்க அட்டெண்டர் புக் பண்ணா மட்டும்தான் நீங்க கூட்டிட்டு போக முடியும். அதை ஞாபகத்துல வச்சுக்கீங்க. நீங்க உடல்நிலை குறைவானவங்க உள்ள உடல்நிலை குறைபாடு இருக்கவங்க எல்லாமே டாக்டரோட சர்டிபிகேட்டை சேர்த்து புக் பண்ற போல இருக்கும், அதை காட்டுற போல இருக்கும். இது வந்து 2:45 இந்த தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க. லைன் சுபதம் என்ட்ரி என்ட்ரி பண்ணுவாங்க. லைன் யாரும் பக்தர்கள் இருக்க மாட்டாங்க. வேறு சீனியர் சிட்டிசன் பீப்புள் 1000 பேர் புக் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. அந்த 1000 பேர் மட்டும் தர்ஷன் பார்க்குற மாதிரி ஒரு சிறப்பு வசதி செஞ்சுருப்பாங்க. கும்பலில் எந்த கும்பல்லுமே அனுப்ப மாட்டாங்க, நீங்கள் மட்டும் தனி. இது பிப்ரவரி 22-28 வராது. அது வந்து பாலாஜியும் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது அந்த ப்ரொனவுன்சேஷன் அது டிடிடி கஸ்டமர் கேரில் கேட்டதுக்கு விசேஷ பூஜைகள் நடக்கலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பூஜைகள் மட்டும் இல்லாமல் கோயிலில் பணிகள் நடக்குமான்ற கரெக்டான விளக்கமான விஷயங்கள் கிடையாது. 300 சிறப்பு தரிசனத்துலேயும் அந்த நாட்கள் டிக்கெட் ரிலீஸ் பண்ணல. பிப்ரவரி மாதத்துக்கு 500 விச்சல் சேவா தரிசனம்லையும் அந்த டிக்கெட் ரிலீஸ் பண்ணல. இப்போ சீனியர் சர்டிசனும் அந்த நாட்கள் ரிலீஸ் பண்ணல. எதனாலன்ற அப்டேட் எங்களுக்கு தெரியல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். இது வரைக்குமே அதனுடைய அப்டேட் எதுவுமே வரலன்றது தான் உண்மையான தகவல். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கு. அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணுன்றாங்க ஜாயின் பண்ணிக்கோ. நீங்க பாக்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னும் பிப்ரவரி மாசத்துக்கு என்னென்ன அப்டேட் வரணும். பிப்ரவரி மாசத்துக்கு உண்டான அப்டேட்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் அங்கப்பிரதேஷன் டோக்கன், நாளைக்குள்ள அங்கப்பிரதேஷன் டோக்கன் அப்டேட் வந்துடும். நீ காலையில சொன்ன போல சீனியர் சிட்டிசன் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு மேக்சிமம் பிப்ரவரி மாசத்துக்கு உண்டான அங்கப்பிரதேஷன் டோக்கன், பிப்ரவரி மாசத்துக்குண்டான திருப்பதி அகாமடேஷன், பிப்ரவரி மாசத்துக்குண்டான 500 ஆர்ஜித சேவா டிக்கெட், பிப்ரவரி மாசத்துக்குண்டான லக்கி டிப் செலக்ஷன், சுப்ரபாத தோமாலை அர்ச்சனை, இவ்வளோ அப்டேட் ஒன்றும் வர வேண்டியது இருக்கு. 1 by 1 வரட்டும். அந்த அப்டேட் எல்லாமே நம்ம சேனல்ல ஷேர் பண்ண வெயிட் பண்ணுங்க. எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனல்ல உடனடியாக கொடுப்போம், ஓகேங்களா? இன்னைக்கு இலவச தரிசனம் டிக்கெட் காலையிலிருந்து கொடுத்துருந்தாலே பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அலைமோதிச்சு, அதனால திருமலைக்கு பக்தர்கள் அதிகமாக போயிருந்தாங்க. நீ வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமைனால கூட்டம் அதிகமாக இருந்தது உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. இலவச தரிசனமாக கிட்டத்தட்ட இன்னைக்கு 1:18 வரைக்கும் அதிகபட்சமாக ஆயிருக்கு. 14-18 இன்னைக்கு டிக்கெட் இல்லாத இலவச தர்ஷனம் சாமி தர்ஷனம் பார்க்க ஆயிருக்கு. கியூவில் 3 மணி நேரமும், வெயிட்டிங் ஹாலில் 4 மணி நேரமும், வெயிட்டிங் ஹாலில் குடோரில் 7 மணி நேரமும், குடோரில் வந்து சாமி தர்ஷன் பார்க்க 3 மணி நேரமும் அதிகபட்சமாக இன்றைக்கி ஆனதாக தகவல் இருக்கு. இன்னைக்கு டிக்கெட் வச்சிருக்க இலவச தரிசனம் 3-7 மணி நேரத்துக்குள்ள முடியும்னு எதிர்பார்த்தோம். அந்த நேரத்துக்குள்ள முடிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு 6 மணி நேரம், சில பேருக்கு 3.5 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிருக்கு. 300 தரிசனம் கிட்டத்தட்ட சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1.5 மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமா எடுத்திருக்கு, சரிங்களா? அதே மாதிரி திருமலை ஆஃப்லைன் ரூம் இன்னைக்கு காலையிலயும் கிடைச்சது, ஈவினிங்லயுமே கிடைக்குது. திருப்பதி ஆஃப்லைன் ரூம் இன்னைக்கு காலையிலயுமே கிடைச்சது, ஈவினிங்லயுமே கிடைச்சது. நிறைய பேர் ஆன்லைன் ரூம் புக் பண்ணாத முடியாதவங்க எல்லாமே திருமலையில உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸ்ல போனா ரூம் புக்கிங் இருந்தால் தொடர்ந்து கொடுப்பாங்க. லைன்ல நின்று ரூம் வாங்குற ப்ரொசீஜர் தான் இப்போதைக்குமே இருக்கு, சரிங்களா? ஒன்றும் மார்ச் மாசத்துக்கு 300 டிக்கெட் அப்டேட்லாம் எப்போன்னு கேட்கு. மார்ச் மாசத்துக்கு உள்ள அப்டேட் வர்றதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் இப்போ எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதனா இருக்கு. சப்போஸ் இப்போ எதனா கொடுத்தாலும் கண்டிப்பா நம்ம சேனல் அப்லோட் பண்றோம். இது வரைக்கும் அதோட அப்டேட் எதுவுமே நம்ம கிட்ட வரல. வந்துச்சுன்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா அந்த அப்லோட உங்ககிட்ட போஸ்ட் பண்ணுவோம், டீட்டெயிலும் உங்ககிட்ட போஸ்ட் பண்ணுவோம், சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனல்ல திருமலை திருப்பதி கோயிலோட அப்டேட் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்க ஆதரவு கண்டிப்பா கொடுங்க. நீங்க சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்க அனுபவம் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு போட்டோஸ், ஏதோ இமேஜ் இருந்தா சேனல் டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதன் வழியா உங்களுடைய இமேஜ் எல்லாமே ஷேர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுமாதிரி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுத்தா மட்டும் தான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். போயின்னு வந்து அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணி நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேல திருமலைக்கு போற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறாங்க. அப்படி ரெகுலரா பார்க்கும் போது உங்க அனுபவங்கள் பெரிய லெவல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க அனுபவம் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா உங்க அனுபவங்கள் இருக்கும், சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனல்ல திருமலை திருப்பதி கோயிலோட அப்டேட் ரெகுலரா கொடுப்போம். நம்ம சேனல்ல போற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பல வாட்ஸ்அப் பேஸ்புக் குரூப் ஃபார்வர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்து மிக்க நன்றி.